Hi friends, welcome to Madhav channel. Today baby recipe la karuppu ulanda kali eppadi pandrathu nu paakalam. கருப்பு உளுந்து பெனிஃபிட் என்னென்னா கால்சியம் விட்டமின் பி அண்ட் அயன் க மெயின்லி இது வந்து ரொம்ப போனுக்கு தாங்க ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப போன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்புறம் இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க, பெண்கள் கூட சாப்பிட்லாங்க. கருப்பு உளுந்து 200 grams எடுத்துக்கணும். விலை வந்து 32 ரூபாய். நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கருப்பு உளுந்து ஒரு 3 பாதியாக பிரித்து தனித்தனியாக எடுத்து வறுத்துக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வரங்க. இப்போ நல்லா கோல்டு கலராக மாறிச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டுங்க. இதே மாதிரி இன்னும் 2 வாட்டி வறுத்து வச்சுருங்க. இப்போ வறுத்ததை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒட்டிடுங்க. ஒரு டைட் கண்டெய்னரில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா தண்ணி கொதி வந்துச்சு. இதோட ஒரு 50 கிராம் வெல்லம் வந்து சேர்க்கணும். ஒரு பின் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இதோட ஒரு 3 இலக்காய் நசுக்கி சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்ச கருப்பு உளுந்து மாவை 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். கட்டி கட்டி ஆகாத மாதிரி கிண்டி விடணும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். நல்லா கலக்கி விடணும். நெய் தண்ணியாக தெரிகிற மாதிரி நல்லா கலக்கி விடணும். நான் இப்போ வந்து கொஞ்சம் தலை தலைன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா என் பையன் ட்ரையாக இருந்தால் சாப்பிட மாட்டான். ஹெல்த்தி கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் அதை சாப்பிடலாம். ஏன்னா அது ரொம்ப போனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.